டைரக்டர் கார்த்திக் சூப்ராஜ் இயக்கத்தில் நம்ம சித்தார்த் அதுக்கடுத்து நம்ம பாபி சிம்மா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் ஜிகிர்தண்டா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜிகிர்தண்டா 2 அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு இரண்டாம் பாகம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்துடைய தொடர்ச்சியாக இருந்தால் தான் அதை நம்ம கண்டினியூ அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இது வந்து ஒரு புதிய கதை, புதிய ஆக்ட்ரஸை வச்சு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் அதுக்கடுத்து நம்ம எச்ஏ சூர்யா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் இந்த ஜிகிர்தண்டா 2 இப்போதைக்கு ரொம்பவே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கேன். படத்துடைய டைட்டில் டீசரை வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டீசரை ரொம்பவே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம எச்ஏ சூர்யா அவருடைய லுக்காக இருக்கட்டும், ராகவா லாரன்ஸ் அவருடைய லுக்காக இருக்கட்டும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ராகவா லாரன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் கம்பாக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். சரி, இந்த ஜிகிர்தண்டா 2 எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஜூலை மாதம் வரப்போகுது, ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரூமர் எல்லாம் வந்துருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் படத்தரப்பில் ஒரு அப்டேட், இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு இந்த ஜிகிர்தண்டா படத்துடைய ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 4 மணிக்கு சொல்லலை, தள்ளி வச்சு இப்போ தான் சொன்னாங்க. படத்துடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வருடம் தீபாவளிக்கு இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வராங்களா மேம்? ஏற்கனவே தீபாவளிக்கு நம்ம சிவகார்த்திகேயனுடைய ஐலான் படம் திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அதுக்கடுத்து நம்ம ஜப்பான் படமோ இல்லை கேப்டன் மில்லர் யூரோ அஃபிஷியலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, சம்மந்தமே இல்லாமல் ஆகஸ்ட் மாதமும் ஜூலை மாதமும் வர காத்துக்கிட்டு இருந்த ஜிகிர்தண்டா 2 தீபாவளி அப்படின்ற மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சிவகார்த்திகேயனும் ராகவா லாரன்ஸும் மோதிக்கு போகிறாங்க. எந்த படம் ஹிட் ஆகும், எந்த படம் ஃப்ளாப் ஆகும்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் வெளியாகக்கூடிய ஒரு படம் அந்த ஐலான். இந்த படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அந்த படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்னடா கிளாஷ் இது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு ரெண்டு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் ஒரே நேரத்தில் தியேட்டர் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஐலான் படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பொருட்செலவு எடுத்திருக்காங்க. அது சோலோ ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் அவங்க போட்ட காசை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் ரெண்டு படமாக வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி கூட பார்க்கல. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன கிளிம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கிளிம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ராகவா லாரன்ஸ் அவர் தான் நினைக்கிறேன். தியேட்டர் முன்னாடி ஏதோ மாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, ஃபைட் பண்ணி பார்ப்போம், அக்காண்டா மாதிரி இல்லாமல் ஏதோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இந்த ஜிகிர்தண்டா 2க்கு எந்தளவுக்கு அவளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வருடம் தீபாவளிக்கு 2 படம் அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஒன்று ஐலான், அதுக்கடுத்து இந்த ஜிகிர்தண்டா, இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கேப்டன் மில்லர், அதுக்கடுத்து நம்ம கார்த்தியோட ஜப்பான் படம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 படம் வர்றதுனால அவங்க வருவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.